நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடய பயோகிராஃபி பார்க்க போகிறோம்ட்டு எல்லாருமே தான் பிடிச்ச கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பாண்டியன் ஸ்டோர் 2 ஓடிய கதையை பற்றி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரால நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சீரியல் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போதும்னு சொல்ல முடியாது, ரொம்ப போரா போதும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ மகாசங்கமும் போயிட்டு இருக்கு. மூணு பசங்க இருந்தாலும் கதிர் கேரக்டர் பண்ணுறவர் தான் இப்போ மெயின் லீடாக பண்ணிட்டு இருக்காரு. அப்பா பேச்சையும் மீறி அவர் சொல்ற சில விஷயங்கள் ரொம்பவே கரெக்டாக இருக்கு, யதார்த்தமாகவும் இருக்கு. என்னடா இவன் பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே பேசுறான். அவர் போடுற சண்டைகளாக இருக்கட்டும், இது போல நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக இருக்கிறதுனால இவரை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் வந்திருக்காங்க. இந்த சீரியல்ல எதிரும் புதிருமா இருக்க ராஜி கதிர் இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் சீக்வன்ஸ் தான் இப்போ நடக்க போகுது. இந்த மேரேஜ் சீக்வன்ஸ் யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுதே தான் இருப்பாங்க. இந்த மேரேஜ் பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா ஷாக்கிங்கா தான் இருக்க போகுது. ஆனா முதல்ல ஆரம்பிச்சா கண்டிப்பா காதல்ல தான் முடியும். அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் பண்ண போறாங்க இந்த சீரியல்ல. ராஜி ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணணும்ட்டு யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்க. அது மூலமா தான் இவங்க வீட்டுக்கும் தெரிய வந்து திருமணத்தை நடத்தி வைக்க போறாங்க. இந்த கியூட்டான பேர் எப்பப்பா சேருவாங்கன்ட்டு பாக்குற ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போறாங்க. இந்த கியூட்டான பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் 1ல முல்லை கதிரா ஃபேமஸ் ஆனவங்க இப்ப 2 மூலமா முல்லை கதிரா ஃபேமஸ் ஆகுவாங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. சோ இவர் யாரு, இவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இவரை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். கதிரா நம்ம எல்லாருக்கும் அறிமுகமா இருக்க இவருடைய ரியல் நேம் ஆகாஷ் பிரேம்குமார். இவர் ஒரு ரைட்டர், டிஜே அண்ட் ஆக்டரா வளம் வந்துட்டு இருக்காரு. இவரு சென்னை பையன் தான், நுங்கம்பாக்கத்தை சேர்ந்தவரு. அனிருத் படிச்ச ஸ்கூல்ல தான் இவரும் அவருடைய ஸ்கூலிங்க முடிச்சிருக்காரு. அனிருத் அவர்கள் 12th படிக்கும் போது இவரு 8th படிச்சாராம். அப்பவே அனிருத் அவர்களுடைய ரசிகரா மாறி இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அனிருத் அவர்கள் ஒரு மியூசிக் பேண்ட வச்சு ரன் பண்ணிருக்காரு, அதோட நேம் ஜீன்ஸ். அதுல எப்படியாவது சேரணும்ன்ற ஆசை ஆகாஷ்க்கும் இருந்திருக்கு. ஏன்னா இவரு அப்பவே நல்லா பாடுவாருங்க. இவருடைய இன்ஸ்டாலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா சாங் பாடி வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அப்போ அவரால் பண்ண முடியல. இப்போ அனிருத் அவர்களுடைய இசையில இவரு சூப்பரா நடிச்சும் இருக்காரு. இவங்க அப்பா ஒரு டாக்டராங்க. இவங்க அப்பா இவருக்கு மட்டும் டாக்டர் இல்லைங்க, தளபதி விஜய்க்கும் அவருடைய அப்பாக்கும் இவர் தான் டாக்டராம். காவலன் கத்தி இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ இன்ஜூரியஸ் எல்லாம் நடந்திருக்காம். அப்போ இவருடைய அப்பா தான் தளபதி விஜய் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாராம். ஏதாவது சின்னதா அடிபட்டாலும் போதுமாம், உடனே இவருடைய வீட்டுக்கு வந்துருவாராம் தளபதி விஜய். அந்த போட்டோஸ தான் இவரு அவருடைய இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்ணிருப்பாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எப்படி இந்த விஷயம் நடந்ததுன்ற கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்பதான் இதோடைய பேக் ஸ்டோரிய இவரு சொல்லிருப்பாரு. இவர் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தார்னா, தளபதி விஜய் அவருடைய வெறித்தனமான ரசிகரா இவர் சின்ன வயசுல இருந்ததுனால எப்படியாவது ஆக்டிங் குள்ள போகணும்ன்ற ஆசை மட்டும் இவருக்குள்ள இருந்திருக்குங்க. அதனால இவர் ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல்ல போய் சேர்றாரு. அந்த சேனல்ல சேரும் போதே எனக்கு ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த சேனலோட ஓனரும் இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆரம்பத்துல இவர் ஒரு ரைட்டரா தான் போய் சேர்றாருங்க. அதுக்கப்புறம் தான் விஜய்வா மாறுறாரு. இவரு நாச்சியார் படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் விஜய்வா ரிவ்யூ பண்ணிருக்காரு. அந்த ரிவ்யூ பாத்துட்டு எல்லாருமே இவரை பாராட்டிருக்காங்க. அப்படி வந்த வாய்ப்பு தான் பாலா சாரோடைய போன் காலும். அவருடைய டீம்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி பாராட்ட தான் கூப்பிடுறாருன்னு பார்த்தா படத்துல நடிக்கிற வாய்ப்பையும் குடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த வகையில அர்ஜுன் ரெட்டி படத்தோட ரீமேக் தான் தமிழ் வெர்ஷனான ஆதித்யவர்மா இந்த படத்துல சிவா அப்படின்ற கேரக்டரும் கொடுத்தாராம். சரி நம்மளுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுல நம்ம வர சிவா கேரக்டர் பண்ணிருக்கோம், செமையா இருக்கே இப்படின்ட்டு இவரு ரொம்ப ஆசையா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டே இருந்தாராம். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லாம போனது இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்ததாம். இந்த படம் இல்லனா என்ன, உனக்கு அடுத்த படத்துடைய வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஆதித்யவர்மாவுடைய கம்ப்ரஷன் வெர்ஷனான வர்மா படத்துல அசோக் அப்படின்ற ஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்திருப்பாரு. அந்த கேரக்டர்ல இவர் சமையா நடிச்சு பின்னி பாடல் எடுத்துட்டாரு. ஆனா ஆகாஷ் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே யூடியூப் சேனல்ல வேலை பார்த்துக்கிட்டே நிறைய ஷார்ட் பிலிம்லாம் கூட நடிச்சிருக்காரு.
யாதும் நீ, லாஸ்ட் டேட், ஃபர்ஸ்ட் டைம், டைப் ஆஃப் கப்பிள்ஸ், காஃபி டு கல்யாணம், இது காதலா, வா செல்லலாம் பறந்து, நாங்க நான் இல்ல, இது போல நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் நடிச்சிருக்காரு. இதுல உங்களுக்கு எது ஃபேவரட்டான ஷார்ட் பிலிமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். தொடர்ந்து எதற்கும் துணிந்தவன், சென்னை 28, இதுலலாம் சைட் ரோல்ல பண்ணிருந்தாலும் கடைசி காதல் கதை அப்படின்ற படத்துல மெயின் லீட்ல பண்ணிருக்காரு. இந்த படத்துல மைன் கோபி அண்ட் புகழ் இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்துதான் நடிச்சிருப்பாரு. குறிப்பா புகழ் இந்த படத்துல இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணிருப்பாரு. இப்படி வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்ன திரையிலும் சன் டிவில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அனாமிகா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுல இவரு நந்தான்ற லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா இந்த சீரியல் டிராப் பண்ணிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. நிறைய எதிர்பார்ப்புகளோட ப்ரோமோ வந்திருந்தாலும் இந்த சீரியல அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இவருக்கு பாண்டியன் ஸ்டோர்ல வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு இவரு உடஞ்ச காலோட வீட்டுல ரெஸ்ட்ல இருக்கும் போதுதான் ஒரு போன் கால் வந்துதான். அதை கேட்டுட்டு இவரும் சரி நம்மளும் போலான்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாராம். நொண்டி நொண்டி போனாராம். அங்க எல்லாருமே பார்த்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சு நாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோம்ட்டு அப்படியே இவரை செலக்ட் பண்ணிட்டாங்களாம். இவர் எதிர்பார்க்கவே இல்லையாம். இவருடைய கால் எதனால உடஞ்சதுன்னா இவரு ஒரு கிரிக்கெட் வெறியறாங்க. தோனி அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப உயிராம். அந்த கிரிக்கெட்ல பாலை பிடிக்க போகும்போது தான் இவரு கீழே விழுந்து காலம் உடஞ்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையாங்க. நிறைய டைம் காலை உடைச்சி கையை உடைச்சி வீட்டுக்கு போவாராம். அவங்க அப்பா தான் கட்டும் போடுவாராம். இப்போ இந்த சீரியல்ல கம்மிட் ஆனதுக்கு அப்புறம் படங்கள்லயும் இதுவும் கம்மிட் ஆக கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாராம். ஏன்னா இவரு தான் மெயினா இருக்கிறதுனால பிளீஸ்பா நீங்க ஒரு 3 மாசத்துக்கு தேவையான எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சுட்டு காலை உடைச்சுக்கோங்க கை உடைச்சுக்கிட்டு கிண்டலா கூட சொல்லியிருக்காராம். ஆகாஷ் பிக் பாஸ் விஜய் வர்மாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. டைரக்டர் சேரன் அவர்களுடைய டைரக்ஷன்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்களாம். கூடிய சீக்கிரம் அந்த படமும் ரிலீஸ் ஆக போதாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது விஜய் வர்மாவை பத்தி இவர் ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்காக ஷேர் பண்ணிருப்பாரு. இவரை பாக்குற நிறைய பேர் பார்க்க கலையரசன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவரை பார்க்க உங்களுக்கு யார் மாதிரி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.